இனிய வணக்கம். தமிழ் இனிவெல்லம் சீசன் 4 இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது சிந்து. இந்த நிகழ்ச்சியில் சிற்பி அகாடமியில் படிக்கும் மாணவர்கள் ஒவ்வொரு கிழமையும் தமக்கு தெரிந்த தமிழ் திறமைகளை இங்கு வந்து எமக்கு காட்டி உங்களுக்கும் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று எம்மிடம் இணைந்திருப்பது யார் என்று பார்க்கலாம். உங்களோட பேர் என்ன? ஐசா. உங்களோட பேர்? ரியா. ரியா. அண்ட் நீங்கள்? அஞ்சலி. அஞ்சலி. ஓகே. நீங்கள் எங்கே படிக்கிறீங்க? சிற்பி அகாடமி. சிற்பி அகாடமியில் தமிழ் படிக்கிறீங்க. எவ்வளோ காலமாக படிக்கிறீங்க? ஒரு வருஷம். ஒரு வருஷம். ஓகே. நீங்கள்? ஒரு வருஷம். ஒரு ரெண்டு வருஷம். ரெண்டு. ரெண்டு. நீங்கள்? ரெண்டு. ரெண்டு வருஷம். ஓகே. இப்போ இப்போ என்ன எல்லாம் தெரியும் உங்களுக்கு? எவ்வளோ தூரம் வாசிப்பீங்க? கொஞ்சமாக வாசிப்பேன். கொஞ்சமாக வாசிப்பேன். உங்களுக்கு படிக்கிறது ஈஸியாக இருக்குதோ? ஓ, படிக்கிறது நல்ல ஈஸியாக இருக்குதோ? ஓகே. இப்போ என்ன என்ன லெவல் படிக்கிறீங்க? ஐந்தாவது லெவல். ஓகே. இப்போ உங்களுக்கு கணக்கு போட்டிகள் அப்படியான இதெல்லாம் நடக்குமாங்க? ஓகே. அப்போ இன்னைக்கு என்ன கையில் எல்லாரும் ஏதோ மாஸ்க் மாதிரி தெரியுது, என்ன வச்சிருக்கிறீங்க கையில்? சிங்க மாஸ்க். ஒரு சிங்கம். அது ராணி, சிங்க ராணி. இது மூயல் குட்டி. ஏன் இந்த மாஸ்க் எல்லாம் வச்சிருக்கீங்க? ஒரு நாடகம் செஞ்சனீங்கள். ஓகே ஓகே. என்ன மாதிரி நாடகம்? கர்வம் கூடாது. கர்வம் கூடாது. கர்வம் என்றா? கர்வம் கூடாது. யூ ஷுடன்ட் திங்க் டூ மச் ஆஃப் யுவர் செல்ஃப். ரைட். பொறாமைப்படக்கூடாது. கர்வம் படக்கூடாது. ஓகே. அப்ப கர்வம், யாரு கர்வம் கொள்றது இந்த 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 நாடகத்துல? ராஜா ராணி. ராஜா ராணி. சிங்க ராஜா ராணி. ஓகே. எனக்கு கதை ஒரு டக்குண்டு குட்டியா சொல்லுங்க, என்ன நடக்குது? ஒரு ராஜா ராணி இருந்தது. ஓகே. நீங்க சொல்லுங்க ஹிம்சா. இந்த ஒரு முயல் குட்டி இருந்தது. ஓகே. அந்த ஓனை இருந்தது. ஒரு ஓனா இருந்தது. மிருகங்கள் இருந்தது. யானை. ஓகே ஓகே. அப்ப அப்ப எல்லா மிருகங்களும் எல்லா மிருகங்களையும் வந்து சிங்கம் சாப்பிட்டதா? இல்ல, சாப்பிடல. கண்டபடி சாப்பிட்டது. ரைட். கண்டபடி சாப்பிட இந்த மிருகங்கள் எல்லாரும் ஒரு திட்டம் தீட்டினவே. அப்படியா அந்த கதை? ஓகே. அப்ப வேந்து என்ன நடந்தது? முயல் குட்டி அவ லேட்டா வந்தவா. ஏன் லேட்டா வந்தேன்னு சிங்கம் கேட்டதா? ஓகே. அவ சொன்னவா, பெரும்பாலியல் நான் ஒரு 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 மெத்த சிங்க ராஜா ராணி ராணியை கண்டேன்னு கூட்டி கொண்டு போய் கூட்டிக்கு கொண்டு போய் கிணத்துல கிணத்துல காட்டினதா? ஓகே. அப்ப அந்த சிங்கராஜ என்ன என்ன செய்தவே சிங்க ராஜா ராணி? என்ன செய்தவே? நண்பர்களும் சேர்ந்து இந்த நாடகம் நடிச்சு காட்ட போறீங்களா இப்ப எங்களுக்கு? ஓகே. கட்டிக்காரு. இப்படி வேற என்ன எல்லாம் படிச்சிருந்தீங்க? கர்வம் கூடாது. வேற பாட்டுகள் எல்லாம் தெரியுமா? பாட்டுகள் எல்லாம் படிக்கிற நீங்களா? பாட்டுகள், கதைகள். என்ன வகுப்புக்கு போறீங்க? பரதநாட்டியம். ஓகே. நீங்கள்? பியானோ. பியானோ. ஓகே. பாட்டு பாடுவீங்களா? பாட்டு கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. நீங்கள்? எனக்கு அறிவாளராக வர வேணும். இந்த குட்டிகள் இன்று அந்த எமது நிகழ்ச்சியில் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறார்கள் என்று நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். கர்வம் கூடாது என்ற ஒரு தலைப்புடன் ஒரு நாடகம் உங்களுக்காக அவர்கள் நடித்து காட்ட இருக்கிறார்கள். பார்த்து மகிழுங்கள்.
நன்றி, வணக்கம். ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துக்கு வெளியே ஒரு அடர்த்தியான கானகம் இருந்தது. அங்கு எல்லா மிருகங்களும் வாழ்ந்து வந்தது. பெரிய மிருகம், சின்ன மிருகம் எல்லாமே இருந்தது. அந்த காட்டின் ராஜாவாக சிங்கமும், ராணியாக அதன் மனைவி சிங்கமும் வாழ்ந்து வந்தது. சிங்க ராஜாவுக்கும் ராணிக்கும் பசி எடுத்தால் அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களை வேட்டையாடி தின்பது வழக்கம். அதனால் அந்த சிங்கங்களை கண்ணில் கண்டாலே எல்லா மிருகங்களும் பயந்து நடுங்கின. சிங்கராஜா ராணியின் இந்த சர்வாதிகாரத்தை அடக்க காட்டில் இருந்த மிருகங்கள் எல்லாம் ஒரு திட்டம் தீட்டின. அதை சிங்க ராஜாவிடமும் ராணியிடமும் சொல்ல புறப்பட்டன. மகாராஜா மகாராணி, யார் இது? எங்கள் குயிக்க வந்த சத்தம் போடுவது. மன்னிக்க வேறம் மகாராஜா, மன்னிக்க வேண்டாம் மகாராணி. நாங்கள் எல்லோரும் உங்களோடு ஒரு முக்கியமான விடயம் பேச வந்திருக்கிறோம். நீங்கள் கோபப்படாமல் அவசியம் கேட்க வேண்டும். என்னது நீங்கள் சொல்வதாய் நாங்கள் கேட்க வேண்டுமா? நாங்கள் எழுந்து வந்து உங்களை சாப்பிடுவதற்கு முதல் எல்லோரும் உயிர் பிழைச்சு ஓடி போய் விடுங்கள். இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், இது வெண் வேலை என்று. என் பேச்சை கேட்டிருக்கிறார். சரி சரி, அல்லாத கண்ணை தெரிச்சுக்கல். யானை அண்ணா, நீங்கள் பேசி பாருங்கள். ராஜா ராணி, நீங்கள் சொல்லுறது எல்லாம் உண்மைத்தான். நாங்கள் மறுக்கவில்லை. நாங்கள் சொல்ல வந்தது என்னவென்று ஒருக்கா கேளுங்கள். நீங்கள் இருவரம் வரம் சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி ஒளிய வேண்டாம். இறை கிடைக்காம நீங்கள் கோபமாக பாய்ந்து அம்மா கொல்ல வேண்டாம். அதே மாற்றே உங்களுக்கு நல்ல பெயர் தர ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். அப்படி என்ன சிறந்த திட்டம் அது? தெளிவாக சொல்லுங்கள். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மிருகங்களும் அவரது குடும்பத்தில் இருந்து ஒருவர் அனுப்பி வைப்போம். நீங்களும் காடமேற தேடி அலைய வேண்டாம். நாங்களும் காலடி சத்தம் கேட்டு அஞ்சி நடங்க வேண்டாம். நல்ல யோசனை தான். என்ன ராணி சொல்லுற? ஆம் ஆம், நல்ல யோசனை போலதான் இருக்குது. சரி, நாங்கள் நீங்கள் சொல்வதாய் நம்புகிறோம். பேச்சுப்படி நடக்க வேண்டும். பேச்சுப்படி நடக்க விட்டால் உங்களை தேடி வந்து வேட்டையாடுவோம். எல்லா மிருகங்களும் கலைந்து சென்றன. அன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மிருகங்களும் சிங்க ராஜா ராணியின் குகைக்கு சென்று அவர்களுக்கு இரையாகின. ஒரு நாள் முயலின் முறை வந்தது. முயல் குட்டி தான் போக முன்வந்தது. தாய் முயலோ தனது குட்டியை அனுப்ப முடியாமல் மனம் உடைந்தது. என்ன செய்வதாம ராஜா ராணிக்கு பாகை கூட தாயிற்றே. நீங்கள் மற்ற குட்டிகளை கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். நான் எப்பவும் உங்களோடு நினைப்பேன். எப்படி ஆவாசம் காப்பது கடவுளே, எப்படியே காப்பது. வரட்டும் அந்த திமிர் பிடித்த முயல். கொதிக்கிற எண்ணெய் சட்டியை போட்டு வாட்டி ஒடுக்க போகிறேன். அரசே அரசியே என மன்னித்து வருங்கள். ஏன் இத்தனை தாமதம்? எங்களை ஏமாற்ற நினைத்தாயா? எங்களுக்கு பசி பொறுக்க முடியவில்லை. உன்னை என்ன செய்ய போகிறோம் பார். அரசே அரசியே, கொஞ்சம் போறங்கள். நான் உங்களுக்கு இரையாக தான் வந்துள்ளேன். என் தாமதத்தின் காரணத்தை ஒரு முறை கேளுங்கள். சீக்கிரம் சொல். வெறும் வழியில் உங்களை போல் ஒரு சிங்க ராஜா ராணி கண்டேன். அவருக்கிடம் மாட்டப்படாமல் ஒளிந்து மறைத்து வர தாமதமாகிவிட்டது. என்னது, நம் ஆளும் இந்த காற்றில் இன்னும் ஒரு சிங்க ராஜா ராணியா? எங்கள் காட்டு வேண்டாம் ராஜா, வேண்டாம் ராணி. உங்கள் உயிருக்கு அவர்களால் ஆபத்து வந்தால் என்ன செய்வது?
அவர்களை கொன்றால் தான் எமது கோபம் அடங்கும். எங்களை கூட்டிட்டு போ. சரி பாருங்கள். முயல் சிங்க ராஜாவையும் ராணியையும் ஒரு பாலடைந்த கிணற்றிற்கு அழைத்து சென்றது. எங்க காட்டு? இதோ இந்த கிணற்று தான் கண்டீங்க ராஜா, அதோ பாருங்கள். இரு சிங்கங்களும் அந்த கிணற்றில் எட்டி பார்த்தது. அந்த தண்ணீரில் அதன் பிம்பங்கள் தெரிந்தன. ஆனால் அந்த முட்டாள் சிங்கங்கள் தண்ணீரில் தெரியும் பிம்பம் மற்றைய சிங்கங்கள் என்று நினைத்து தண்ணீரில் குதித்தன. கர்வம் கூடாது. யாரையும் அழிக்க நினைத்தால் அதே நிலைதான் நமக்கும் வரும். முயல்குட்டி போல் புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் நம்மை காப்பாற்ற பழகிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.